வெல்கம் டு கோ அரவுண்ட் வித் கௌதம் சேனல். ஸோ யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வின்டர் முடிஞ்சிருக்கு, எல்லாருமே வந்து எப்படா ஸ்ப்ரிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்ப்ரிங்கோட இனிஷியல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க வாஷிங்டன் டிசியில். இங்கே நியூயார்க் நியூஜெர்சிலாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, பட் வாஷிங்டன் டிசியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுதான் நான் என்ன பண்ணேன், இந்த வாரம் வந்து வாஷிங்டன் டிசி போயிட்டு இந்த இதை பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் பீக்கில் இருக்கும்போது போயிட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பராக பார்க்க முடியும். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக். ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயங்கர மிஸ்டாக இருந்துச்சு, சரியாகவே எங்களால் வெளியில் சுத்த முடியல, லைட்டாக ரெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் சண்டே பார்த்தீங்கன்னா அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச் ஆகி வெதர் பார்த்தா செம சூப்பராக இருந்துச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 51 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு, அதனால என்னால் எல்லா இடத்துக்குமே போக முடிஞ்சுது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த இடம் தான் வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான இடம் பார்த்தீங்கன்னா இந்த செரி பிளாசம்க்கு. இதுக்கு பேர் டைடல் பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஷிங்டனையும் விர்ஜினியாவையும் செப்பரேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் தான், பொட்டமேக் ரிவர் தான். பிளாசம் ட்ரை பண்ண போகிறீங்க இந்த நெக்ஸ்ட் வீக் இல்லைனா அதுக்கு அடுத்த வீக் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பார்க்கு பக்கத்தில் போய் ட்ரை பண்ணிடாதீங்க, அது ரொம்பவே ரிஸ்க்கானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 2 hours எல்லாம் அந்த கியூ நிற்கிது, இன்ச் பை இன்ச் தான் உங்கள் கார்லாம் மூவ் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எர்லியாகவே போயிட்டு நீங்கள் எர்லியாகவே ரிட்டர்ன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எர்லியாக போனீங்கன்னா நீங்கள் 6th Street சவுத் வெஸ்ட்டில் ஹாலிடே இன்னு இருக்கும். ஸோ ஹாலிடே இன்னு கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக் பார்க்கிங் ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பெய்டு தான், நீங்கள் ஆன்லைனில் கூட ஸ்பாட் ஹீரோவில் புக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மித்சோனியன் மியூசியம் அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கேபிட்டல் பில்டிங் பக்கத்தில் இது எல்லாம் அந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். அது அதுலேருந்து நீங்கள் வாஷிங்டன் டிசியோட எல்லா இடத்துக்குமே நீங்கள் ஈஸியாக வாக் பண்ணி போயிடலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நடந்து போயிடுறது தான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பார்க் பண்ணலாம், பார்க் பக்கத்துலேயே போய் நிறுத்திக்கலான்னா கிடைக்கும், பட் அது நீங்கள் வந்து மார்னிங் 6 o'clock 7 o'clock அந்த ரேஞ்சில் போனீங்கன்னா தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கிங்லாம் நீங்கள் அந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த டைடல் பேசின் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இடத்துலேருந்து ஜஸ்ட்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா 20 minutes வாக்கு தான் சொல்லியிருப்பாங்க, பட் டிராஃபிக்னால தான் உங்களுக்கு 20 minutes ஆகும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1 mile அவ்வளோதான் இருக்கும், ஜஸ்ட்டு வாக்கபிள் தான், அது பெரிய ரிஸ்க், பெரிய ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் என்ன கேட்டால் நீங்கள் அந்த இடத்துலேருந்து நடந்தே வந்துடுங்க. அதே மாதிரி டைடல் பேசின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் இன்னொரு இடத்த காட்டும், இந்த ரிவரோட அடுத்த எண்டு காட்டும், அங்கே போயிடாதீங்க. அங்கே போனீங்கன்னா திருப்பி நீங்கள் இங்கே நடந்து தான் வரணும். மோஸ்ட்லி இந்த பெடல் வெஸ்ட் பொட்டோமாக் ரிவர் பார்க் என்ட்ரன்ஸ் இல்லைன்னா ஈஸ்ட் பொட்டோமாக் ரிவர் பார்க் என்ட்ரன்ஸ், ஸோ அந்த மாதிரி கூகுளில் போட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பியூரோ ஆஃப் என்கிரேவிங் அண்ட் பிரிண்டிங் இந்த அமெரிக்கா கரன்சி தான் பிரிண்ட் பண்ணுவாங்களா அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மெயின் டார்கெட் வச்சு கூட இங்கே வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த இதுக்கு மட்டும்தான், போட்டிங்க்கு மட்டும்தான் காசு கேட்பாங்க, மற்றது எல்லாமே ஒன்றும் பெருசாக காசெல்லாம் கேட்கல. பட்டு செம க்ரௌடாக இருந்துச்சு, நான் போன இடத்துல பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. ஃப்ளவர்ஸுமே வந்துட்டு ரொம்ப பீக்கில் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணணும், ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த அதுலேயே ஹாலிடே இன்னு இருக்குது, அங்கேயே புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு 20 minutes ட்ராவல் பண்ணிங்கன்னா விர்ஜினியா வந்துடும். அங்கே போனீங்கன்னா ஹெண்டன் அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா அங்கே இருக்க ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு நிறைய தமிழ் கம்யூனிட்டிஸ் இருக்கும், தமிழ் பீப்புளே நீங்கள் பார்க்கலாம், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு தமிழ் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நியூ ஜெர்சியிலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வேறு மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம அது சி எடிசனில் இருக்க மாதிரிலாம் கொஞ்சம் கன்ஜஸ்டடெல்லாம் இருக்காது. அது உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நான் இந்த செரி பிளாசம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் தான் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு ஏப்ரல் மிட் வரைக்கும் தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் எதுவும் ரெயின் எதுவும் இல்லை, ஹெவி ரெயின் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூட ஆகும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நான் அது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். பட் இது ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பக்கத்தில் ஸ்டேட்டில் இருக்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு ஒன் டே சாட்டர்டே சண்டே போனாலே இதை பார்த்துட்டு வந்துடலாம். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அதே மாதிரி ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் நிறையவே கேப்சர் பண்ணேன். நான் நிறைய இடத்த நான் போ வீடியோவை நான் எடுத்தேன். ஸோ அதே மாதிரி இதோட இன்னொரு எண்டில் இருக்கக்கூடிய செரி பிளாசம் பார்க்கக்கூடிய இடத்தையுமே நான் எடுத்திருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சில இதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி போட வேண்டியதாகிடுச்சு. ஸோ நான் அதனால் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா அன்கட் வெர்ஷன் மாதிரி சும்மா நான் ஃபுல்லாகவே வாக்கிங் டூராட்டம் நான் எடுத்த எல்லா ஃபுட்டேஜையுமே தனியாக போடலான்னு சொல்லிட்டுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக நான் ஜஸ்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் மட்டும் போட்டு நான் தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக சொல்லணும் என்னென்ன பார்க்கணும் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ அப்லோட் இந்த வீடியோவில் நான் கட் பண்ணி எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், பை.